இல்லை இப்போ என்சிபி அதிகாரி செய்தது சரியா அப்படின்ற கேள்வி வருகிறது. இது வரைக்கும் எத்தனை என்சிபி வழக்குகளில் இது போல் அந்த அதிகாரி பேட்டி கொடுத்துருக்காரு. விசாரணை நடந்து கொண்டிருக்கும் பொழுது கைது செய்யப்பட்ட உடனே இதெல்லாம் எப்படி இதெல்லாம் எப்படி இதெல்லாம் இப்படின்னு சொல்லி விசாரணையுடைய முக்கிய தகவல்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உண்மையாக பொய்யான்னு தெரியாது நமக்கு, அதை ஏன் வெளியில் சொல்ல வேண்டும்? இதற்கு பின்னால் பாஜக இருக்கிறது. அவர்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் திமுகவை வந்து எதிர்க்க தெம்பு இல்லை, திராணி இல்லை. அவர்களுடைய எந்த கொள்கையும் இங்கே எடுபடவில்லை. தமிழ்நாட்டுக்கு தொடர்ந்து வஞ்சனை செய்துவிட்டு இப்போ வந்து திமுக வந்து தமிழ்நாட்டிற்காக மிகப்பெரிய திட்டங்களை வகுத்து தமிழ்நாட்டு மக்களுக்காக பல நல்ல விஷயங்களை செய்து வருகிறது. இதை கண்டு பொறுக்காத பாஜக திமுக மீது எப்படியாவது சேற்றை வாரி இறைக்க வேண்டும் என்ற நோக்கில் தான் இப்படிப்பட்ட விஷயங்களை பேசியிருக்காங்க. இது தேர்தலுக்காக பாஜக பண்ணுறது? அப்சல்யூட்லி தேர்தல் தான், இதை தாண்டி வேறு எதுவுமே கிடையாது. இப்போது என்ன சொல்கிறாங்க, குற்றச்சாட்டு என்ன சொல்கிறாங்க, இவர் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு கடத்தினார், நியூசிலாண்டுக்கு கடத்தினாருன்னாங்க. என்சிபி என்ன பண்ணிட்டு இருந்துச்சு, பூப்பறித்து கொண்டிருந்தார்களா? என்ஐபின்னு ஒன்று இருக்குது, நேஷனல் நார்காட்டிக்ஸ் இன்டெலிஜென்ஸ் பியூரோ, என்ன செய்து கொண்டிருந்தார்கள் இவ்வளோ நாள்? அதே போல் எங்களுடைய சட்ட அமைச்சர் ஒரு அருமையான கருத்தை சொன்னார், 15ஆம் தேதி எஃப்ஐஆர் போட்டு தலைமறைவுன்றீங்க, 21ஆம் தேதி ஒரு ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டாரு. அப்போ எதுக்காக இந்த நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள்? தமிழ்நாட்டு மக்களுக்கு புரியாதா உங்களுடைய நாடகம்?